அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 15, தலைப்பு எல்லாரையும் மீட்கும் பொருள். ஒப்புரவாகுதலுக்கு ஒரே அடிப்படை. பக்கம் 657 முதல் 663 வரை. இனி நாம் தெய்வீக திட்டத்தின்படி மனுக்குணம் படிப்படியாக மறுசீரமைப்புக்குள்ளாக வேண்டியதன் அவசியத்தை காரண காரியத்தோடு ஆராய்வோம். சிருஷ்டிகரோடு ஒப்புரவாக வேண்டுமானால் அவருடைய நீதியை கற்று வளர்ச்சியடைவதன் மூலமே கூடும். இந்த ஒப்புரவாகுதலின் திட்டத்தினால் மனுக்குளம் அடைய போகும் நன்மைகளையும் சிந்திப்போம். 1. அனைத்து மனுக்குளத்தினரும் ஆதாமின் மரணத்தில் உறக்க நிலையில் இருந்தாலும் ஏற்கனவே ஈடுபலியாகிய விலைக்கிரயத்தினால் நன்மைகளை பெற்றுக் கொள்ள உயிரோடு எழுப்பப்படுவர். இதுவே மறுசீரமைப்பின் முதல் கட்டமான ஆசீர்வாதமாகும். பிறகு அவர்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டத்தாரின் பராமரிப்பின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்படுவார்கள். இச்சுவிசேஷ யுகத்தில் இந்த ஆசாரிய கூட்டத்தார் பாவத்திற்கு எதிராக போராடி வெற்றி பெற்று பாவத்தின் விளைவுகளை நன்கு அறிந்திருப்பதினால் மனுக்குலத்தை பொறுமையோடும் சகிப்பு தன்மையோடும் இருந்து சீர்பொருந்த செய்யும் தகுதியுடையோராய் இருப்பர். அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் இருப்பர். வெளிப்படுத்தல் 5:10. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் தான் மரிக்கும் போது எந்த சிந்தனையில் மரித்தானோ அதே நிலையில் உயிர்த்தெழுப்பப்படுவதால் அவனது குணங்கள் பாதுகாக்கப்படும். மேலும் அவனுடைய பாவம் பலவீனங்கள் மன்னிக்கப்பட்டு தேவன் நீதியை கற்று படிப்படியாக சீர்பொருந்தி வரும் அனுபவம் அவனுக்கு நல்ல படிப்பினைகளை தரும். பாவத்திற்கும் தேவநீதிக்கும் இடையே உள்ள வித்தியாசமும் அதனால் செல்ல தெளிவாகும். இவ்வாறு நமது மாபெரும் இரட்சகர் உலக மனுக்குலத்தாரின் பரிபூர்ண நிலைக்கு யார் யார் மனப்பூர்வமாக கீழ்படுகிறார்களோ அவர்களை உயர்த்துவார். தங்களுடைய முழு அறிவுடன் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை உதாசீனம் செய்து பரிபூர்ண சுபாவத்தை அடைய மறுப்பவர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தவணை காலமாகிய 100 வருட வாழ்க்கைக்கு பிறகு ஜீவனுள்ளோர் தேசத்திலிருந்து 2 மரணத்தில் அழிக்கப்படுவர். இனி இவர்களுக்கு மீண்டும் சீர்பொருந்தும் வாய்ப்பு அருளப்படுவதில்லை. ஏனெனில் இவர்களுக்கு நல்ல சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருந்தும் ஓரளவு நன்மை தீமை பற்றிய அறிவில் நிறைந்திருந்தும் கிறிஸ்துவுக்குள்ளான தேவ கிருபையை மறுத்து விடுகின்றனர். மாபெரும் தீர்க்கதரிசியின் சொல் கேளாமல் அலட்சியம் செய்து பரிசுத்தத்தை அடைவதற்கான பெரும் பாதையில் முன்னேறவில்லை. ஏசாயா 65:20, 35:8. ஆனாலும் அந்த தீர்க்கதரிசி கூறுகிறபடி 100 வயது சென்று மறிக்கிறவனும் பாலகன் என கருதப்படுவான். ஏனெனில் யாரெல்லாம் பரிசுத்தத்தை அடையும் வழியில் நடக்க மனதாய் இருக்கிறார்களோ அவர்கள் 1000 வருட அரசாட்சி முடியும் வரையில் உயிருடன் ஜீவிப்பார்கள். 2. 1000 வருட அரசாட்சியின் போது இவ்வுலக மனுக்குலத்தார் அபூர்ண நிலையிலேயே இருந்து பரிசுத்த பெரும்பாதையில் செல்ல முயற்சி எடுக்கும் போதும் அரிய பாடங்களை படிப்படியாக கற்றுக்கொள்ளும் போதும் ஆவியின் பலவித கனிகளை விருத்தி செய்யும் போதும் கிறிஸ்துவின் ஈடுபலியின் புண்ணியம் அவர்களை மூடுகிறது. இவ்வாறு அவர்கள் தங்கள் ஜீவனை அடைய வழிநடத்தப்படும் பாதையில் ஆதாமினால் ஏற்பட்ட பலவீனங்களினாலோ அல்லது விவேகமற்றிருப்பதினாலோ வேறு வழிமுறைகளை கடைபிடிப்பதினாலோ சில தடைகளோ கரைகளோ ஏற்படலாம். அவைகள் ஒரு வரைமுறைக்குள்ளாக மாபெரும் ஆசாரியன் மூலம் மன்னிக்கப்படும். நித்திய ஜீவனுக்கோ நித்திய மரணத்திற்கோ பரீட்சிக்கப்படுவதற்கு உடல் ரீதியான பூரணமோ அல்லது அறிவு ரீதியான பூரணமோ தேவை என்று கூறுகிறவர்கள் தற்போது திருச்சபையார் பரீட்சைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை மறுக்கிறார்கள். எல்லாம் வேதத்திற்கு இசைவாய் இருக்க வேண்டும். மனுக்குலத்தின் பரீட்சைக்கும் அப்படிப்பட்ட பூரணத்தன்மை அவசியமில்லை. நம்மை போலவே உலகமும் பரீட்சை ஆரம்பிப்பதற்கு முன்னதாக கிறிஸ்துவுக்குள்ளான தேவ கிருபையின் அறிவுக்குள்ளாக கொண்டு வரப்படும். இதை தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். பூரணத்தை அடையும் போது ஆகாமினால் சுதந்திரித்துக் கொண்ட அவர்களது பலவீனங்கள் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய கிறிஸ்துவின் தகுதியினால் மூடப்படும். மேசியாவின் 1000 வருட ஆட்சி முடியும் வரை தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படிவோர் எவரும் பூரண சுபாவத்தை அடைவதில்லை. 3. 1000 வருட அரசாட்சியை குறித்து வேதாகமும் அது உலகத்தினருக்கு நியாய தீர்ப்பின் நாள் என உரைக்கிறது. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷரை கொண்டு
தலையும் சரீரமுமான கிறிஸ்துவை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார். அப்போஸ்தலர் 17:31. உலகம் அனுகூலமாகிய ஆதாமின் சந்ததியை வலுக்கட்டாயமாக கீழ்ப்படிய பண்ணி நித்திய ஜீவனை தந்து ஒவ்வொருவரையும் காப்பாற்றுவார் என்பது தேவ திட்டமாய் இருக்குமானால் ஏன் வர இருக்கின்ற யுகம் நியாயத்தீர்ப்பின் நாள் என அழைக்கப்பட வேண்டும்? நியாயத்தீர்ப்பு என்பது சோதனைக்குட்படுத்தப்பட்டு பரீட்சிப்பதையே குறிக்கும். இதன் அடிப்படையில் எத்தனை பேர் வரிசையில் தேர்ச்சி பெறுகிறார்களோ அவர்கள் தகுதியுடையவர்களாக கருதப்பட்டு ஆசீர்வாதம் பெறுவர். கீழ்ப்படிய மறுக்கும் கூட்டத்தார் தகுதியற்றவர்களாக கருதப்பட்டு விளக்கப்படுவர். இந்த ஞான தீர்ப்பானது நித்திய ஜீவன் அல்லது நித்திய மரணத்தை வரையறுப்பதாகும். நமது கர்த்தரால் சொல்லப்பட்ட செம்மறியாடு வெள்ளாடு ஓமை சுவிசேஷ யுகத்திற்கு பொருந்தாது. 1000 வருட அரசாட்சியில் உலக மாந்தருக்கு நடைபெற இருக்கும் நியாய தீர்ப்பையே இது குறிப்பிடுகிறது. அவ்வசனமானது மனுஷகுமாரன் தன் சகல மாட்சிமையோடு வரும்போது தமது மகிமை பொருந்திய சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறது. நமது ஆண்டவரின் வாக்கு தத்துவத்தின்படி மனவாட்டியாகிய தேர்ந்தெடுக்கப்பட்ட திருச்சபை அவருடைய மகிமையிலும் சிங்காசனத்திலும் பங்கு பெறும். பிறகு சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். அப்பொழுது செம்மறியாடுகளை வலதுபுறம் தனியாக பிரித்து அவரது தயை பெற்றவர்களாகவும் வெள்ளாடுகளை இடதுபுறமாக பிரித்து சபிக்கப்பட்டவர்களாகவும் அவர்களை நேரியாய் நியாயம் தீர்ப்பார். இவ்வாறு தனியை பிரித்தெடுப்பதும் நியாய தீர்ப்பு செய்வதும் 1000 வருட அரசாட்சி காலம் முழுவதும் நடைபெறும். முடிவில் செம்மறியாடு பிதாவின் தயை பெற்று நித்திய ஜீவன் பெற அவர் முன்பாக கொண்டு வரப்பட்டு அன்பாய் உபசரிக்கப்படுவர். கீழ்ப்படியாத வெள்ளாடுகள் சாத்தானை தங்கள் தலைவனாக கொண்டதினால் தீமை செய்கிற அனைவரோடும் சேர்ந்து நித்திய அழிவிற்கான தண்டனையை பெறுவர். அவர்களுக்கு ஜீவன் தருகின்ற பாதை நித்தியத்திற்கும் துண்டிக்கப்பட்டதாக இருக்கும். இதனையே அழியாத அக்னி இரண்டாம் மரணம் என அடைமொழியாக சொல்லப்பட்டுள்ளது. 1000 வருட ஆட்சியில் நடைபெறும் மாபெரும் நியாய தீர்ப்பின் நாளை குறித்த வேதாகமத்தில் குறிப்பிடும் போது தூய்மையும் நீதியும் நிறைந்த பெரிய வெண்ணிற சிங்காசனத்தின் முன்பாக நியாய தீர்ப்பு நடைபெறும் என தீர்ப்பு செய்யும் விதத்தை பற்றி சித்திர விளக்கமாக கூறுகிறது. அந்நாளில் பரலோகத்தின் தந்தை ஆவியில் வளர்ச்சி பெற்று பூரணப்பட்டு அன்பின் ஆவியில் வளர்ந்தவர்களே கர்த்தருடைய பிள்ளைகள் எனப்படுவர். உலக தோற்றம் முதல் அவர்களுக்கென்றே உருவாக்கப்பட்ட பூமிக்குரிய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவர். மற்றவர்கள் தங்களுக்கு கிடைத்த தயை நிறைந்த நாட்களை வீணடித்து கர்த்தருக்கு ஒப்பாய் அன்பின் ஆவியில் ஓரணர்களாக ஆகும் தகுதியை இழந்ததினால் கர்த்தரின் விரோதிகள் என எண்ணப்பட்டு சாத்தானோடு கூட அழைக்கப்படுவார்கள். ஒப்பிட்டு பார்க்க வசனம் வெளிப்படுத்தல் 20:9-13. மீட்கும் பொருள் பதிலீடு எனும் தலைப்பின் கீழ் காணலாம். பதிலீடு சப்ஸ்டிடியூஷன் குறித்த போதனையில் கிறிஸ்தவ மக்கள் பல நூற்றாண்டுகளாக உறுதியாக நிலைத்திருக்கக்கூடிய கொள்கை என்னவெனில் பாவத்தின் சம்பளம் கொடிய நித்திய நரகம் என்பது. ஆனால் தற்போது அந்த போதனை வேதாகமத்தை பகுத்தாராய்வதன் மூலமாக சிறிது சிறிதாக மறைந்து வருகின்றது. அவ்வாறு பாவத்தின் சம்பளம் நரகம் என்று வைத்துக் கொண்டால் நமது கர்த்தர் நாம் செய்த பாவத்திற்கு கிடைக்கும் தண்டனையை அவர் ஏற்றுக் கொள்ளும் போது அவர் நித்திய நித்தியத்திற்கும் நரகத்தில் தேகடிக்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாவிடில் நாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற முடியாது. இந்த சிந்தனை கேட்பதற்கு உறுதியாக வாதிடவும் கூடும் என்றாலும் இந்த போதனை தப்பறையாக இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் நித்திய எரிநரகம் அல்ல, அது மனிதனுக்கு எதிராக கொடுக்கப்படுகிற பாவ தண்டனை அல்ல. இருந்த போதிலும் அநேகர் பாவத்தின் சம்பளம் மரணம் என்றும் நமது கர்த்தராகிய இயேசுவே மனிதனுக்கு பதிலாக பாடுபட்டு மரணத்தை ருசி பார்த்து மனிதன் எவ்வாறு துன்பப்படுவானோ அதே மனித நிலையில் துன்பத்தை அனுபவித்தார் என்றெல்லாம் அறிந்திருந்தும் பதிலீடு செய்யப்படுதலை குறித்து தவறான கருத்துக்களை கொண்டுள்ளனர். பதிலீட்டை பற்றி வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதா? அப்படி குறிப்பிடப்பட்டிருக்குமானால் நாம் ஏன் அச்சொல்லை உபயோகிக்க வேண்டும் என வினவுகின்றனர். வேதாகமம் எதிரேய கிரேக்க மொழிகளிலேயே எழுதப்பட்டது. இந்த மூல பாஷைகளிலிருந்து மற்ற மொழிகளில் வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது. இவ்விடத்தில் சொல்லப்பட்ட பதிலீடு சப்ஸ்டிடியூஷன் என்ற ஆங்கில வார்த்தை மூல மொழிக்கு இணையாக மொழிபெயர்க்கப்பட்டதா என
ஆராய்வது இங்கு அவசியமாகிறது. கிரேக்க பதத்திற்கிணையாக சப்ஸ்டிடியூஷன் பதிலீடு மற்றவருக்காக செயல்படுபவர் என்று வேதாகமத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள் சரியான சொல்லையே கையாண்டிருக்கின்றனர். கிரேக்க வேதாகமத்தில் அநேக இடங்களில் பதிலீடு பதிலாக சப்ஸ்டிடியூஷன் சப்ஸ்டிடியூட் என்ற பொருளே அதிகமாக இடம்பெறுகிறது. பதிலீடு என்ற வார்த்தையை தவிர பொருத்தமான வார்த்தை இல்லாததால் மொழிபெயர்ப்பாளர்கள் இதனை உபயோகித்திருக்கின்றனர். பதிலீடு என்ற வார்த்தைக்கு எதிர்ப்பதமான வார்த்தையானது மீட்கும் பொருள். ரேன்சம் என்ற வார்த்தைக்கும் எதிர்ப்பதமான பொருளை தருகிறது. நாம் ஏற்கனவே பார்த்தபடி வேதாகமும் தெளிவாகவும் உறுதியாகவும் துறைக்கிறபடி நாம் கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தின் மூலம் விலைக்கு வாங்கப்பட்டோம். அவர் நமக்காக தம் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி மீட்கும் பொருளை பதிலீடாக தந்து நம்மை விடுவித்தார். ஆகவே இயேசு தந்தது பதிலீடுதான் என்பது உறுதியாகிறது. ஒருவேளை நாம் விலை கொடுத்து வாங்கும் போது அதற்கீடாக என்ன விலை கொடுக்கிறோமோ அதுவே பெற்ற பொருளுக்கு பதிலீடாகும். உதாரணமாக நாம் ஒரு ரொட்டி துண்டை கடையில் சென்று அதற்கான விலை கொடுத்து வாங்குவதாக கொள்ளுவோம். நாம் ரொட்டி துண்டை வாங்க என்ன விலை கொடுத்தோமோ அதுவே பதிலீடு ஆகிறது. ஒரு விவசாயி ஒரு சாகு கோதுமையை மில்லுக்கு எடுத்து சென்று விற்றுவிட்டு அதற்கு பதிலாக ரொட்டி மாவை வாங்கி வருவதாக வைத்துக் கொள்வோம். இதில் ரொட்டி மாவுக்கு கோதுமை பதிலீடு ஆகிறது. ஆகவே அதுபோலவே ஈடுபடி செலுத்தப்படுகின்ற ஒருவர் மற்றவருக்காக விலை கொடுத்து பதிலீடு செலுத்துபவர் ஆகிறார். இவ்வாறாக மனிதனாக உலகிற்கு வந்த இயேசு கிறிஸ்து தன்னையே மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து விலைக்கிரயம் செலுத்தினதினால் விழுந்து போன ஆதாமிற்கு இணையாக விலை கொடுத்ததினால் ஆதாமுக்கும் ஆதாமின் மூலமாக தங்கள் ஜீவனை இழந்த அவரது சந்ததியார் அனைவருக்கும் பதிலீடு செலுத்துகிறவராய் இருக்கிறார். ஆகவே இவ்விஷயத்தில் சொல்லப்பட்ட உண்மைகள் அனைத்தும் பொருத்தமானதாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கிறது. ஆனால் இரு நாடுகளுக்கிடையே சண்டை ஏற்படும் போது பிடிக்கப்படும் கைதிகளை ஒரு நாடு எத்தனை கைதிகளை விடுவிக்கிறதோ அதே எண்ணிக்கையிலான கைதிகளை மற்றொரு நாடும் விடுவிக்க ஒப்பந்தமிட்டு அதன்படி செய்வார்கள். ஆனால் மனிதனுக்கு ஈடாக மனிதன் பொருளுக்கு ஈடாக பொருள் என்ற ரீதியில் கிறிஸ்துவின் ஈடுபலி பொருந்தாது. கடையில் சென்று வாங்கும் ரொட்டி துண்டிற்கு ஈடாக என்ன விலை பணம் கொடுத்தாலும் இரண்டும் ஒரே தன்மையுடையதல்ல. அதாவது ரொட்டியும் எள்ளியும் ஒரே மதிப்புடையதாக இருந்தாலும் இரண்டும் ஒரே தன்மையுடையவைகள் அல்ல. பூரண மனிதனை மீட்கும் விஷயத்திலும் மனிதனை ஒத்த பரிபூரணத்திலும் சாயலிலும் கலைஞராக உள்ள ஒருவரை கொண்டு பொருத்தமான முழுமையான ஈட்டுக்கரியத்தை செலுத்த தேவன் ஏற்பாடு செய்தார். மனுகுலத்தின் மேல் சுமத்தப்பட்ட சாபத்தை காவு தீர்ப்பினின்று விடுதலையாக்குவதற்கு முன்பாகவே ஈட்டுக்கரையும் செலுத்தப்பட வேண்டும் என தேவன் தீர்மானித்திருந்தார். பதிலீடு என்ற வார்த்தை மனிதர்களிடத்தில் அடிக்கடி உபயோகிக்கப்படுகிற வார்த்தையாக இருந்தாலும் கிறிஸ்துவின் பதிலீட்டை பொறுத்தமட்டில் குழப்பத்தை உண்டாக்குகிறதாய் உள்ளது. போர்க்காலத்தில் அத்தியாவசியமான பணிக்கு இராணுவத்துறையோடு ஒப்பந்தம் செய்து கொண்ட இராணுவ வீரர் ஒருவர் தவிர்க்க முடியாத காரணத்தினால் தனக்கு பதிலாக வேறொரு நபரை பணியமர்த்த அனுமதிக்கப்படுவார். பணியமர்த்தப்பட்ட அந்த நபர் இராணுவத்தில் அந்த நபருக்கு பதிலாக செய்ய வேண்டிய பணிகளை சரிவர செய்து முடிக்க வேண்டும். தனக்கு பதிலாக வேறு ஒருவரை பணியமர்த்தியவர் இராணுவ விதிமுறைகளில் இருந்தும் கட்டுப்பாடுகளில் இருந்தும் விடுதலையாகிறார். இராணுவ நடவடிக்கைகளை பொறுத்தமட்டில் பதிலீடு என்ற சொல் இசைவாய் பொருந்துகிறது. எப்படி எனில் விடுவிக்கப்பட்டவருக்கு பதிலாக பணி மேற்கொள்ள இராணுவ அதிகாரியால் அனுமதி வழங்கப்பட்ட அந்நபர் உடல் ரீதியாக அப்பணிக்கு தகுதியுடையவர் என நிரூபித்தாக வேண்டும். இரண்டாவதாக பதிலீடு தருகின்ற அந்த நபர் இராணுவத்துறையோடு ஒப்பந்தம் செய்ய தயாராயிருந்து தன்னையே பதிலீடாக கையளிப்பவராக இருக்க வேண்டும். இந்த பண்புகள் நாம் ஆராய்கின்ற பாடத்திற்கு பெரிதும் பொருத்தமுடையதாய் உள்ளது. நமது கர்த்தராகிய இயேசு முற்பிதாவாகிய ஆதாமிற்கு பதிலாக பதிலீடு செய்ய பரிந்துரைக்கப்பட்டார். அவர் தெய்வீக நீதி நியாயத்தின்படியும் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டும் ஆதாமிற்கு பதிலீடு செய்ய தகுதியுடையவர் என காண்பித்தார். இன்னொரு தேவையையும் பூர்த்தி செய்கிறார். அதாவது பூமிக்கு வந்து நமது இடத்தை எடுத்துக்கொண்டு தம்மை அர்ப்பணித்த போது அவர் மரண தண்டனைக்கு உட்படாதவராயிருந்தார். அந்த அர்ப்பணம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பறிக்கப்பட்ட ஆதாமின் ஜீவனுக்கு கொடுப்பதற்கு முழு சுதந்திரமான பரிபூரண ஜீவனை பெற்றிருந்தார்.
மேல் குறிப்பிட்ட இரண்டு பதிலீடுகளுக்கிடையே தொடர்பு முற்று பெற்றுவிட்டது என்பதை அறிய வேண்டும். ஏனெனில் இராணுவத்தில் பணிபுரிய ஒப்பந்தம் செய்த வீரர் ஒப்பந்தத்தின்படி போரில் பணியாற்றும் போது உபத்திரவங்கள் துன்பங்கள் இவைகளை அனுபவிக்க நேரிடுகிறது. செய்த ஒப்பந்தம் அத்துடன் நிறைவு பெற்று விடுகிறது. ஆனால் ஆவாமின் விஷயத்தில் கொடுக்கப்பட்ட சாசனமோ மரண தீர்ப்பு. மேற்கண்ட இவ்விரு விஷயங்களிலும் பதிலீடு என்ற வார்த்தை பொருந்தி வரக்கூடிய இடம் எதுவும் இல்லை. இராணுவ வீரன் ஒப்பந்தத்தின்படி இராணுவ தளத்திற்கு ஊழியம் செய்ய செல்கின்ற நிலையும் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் தன்னை காணிக்கையாக ஒப்பு கொடுத்து மரண பாதையை துவக்குவதையும் தொடர்புபடுத்தலாம். ஏனெனில் இராணுவ வீரனுக்கு பதிலாக வந்த வீரனை இராணுவம் ஏற்றுக்கொண்டு அவ்வீரனை விலக்கி பெயரை நீக்கியது போல தெய்வீக நியமத்தின்படி நியாய தீர்ப்பின்படி கிறிஸ்து ஆதாமுக்காக மரணத்திற்குள் நுழைந்த போது பட்டியலிலிருந்து ஆதாமின் பெயர் நீக்கப்பட்டு தெய்வீக சாபம் போக்கப்பட்டது. மேற்கொண்ட இரண்டு ஒப்பீடுகளும் இத்துடன் நிறைவு பெற்றுவிட்டன. இனிமேல் தொடராது. பதிலீடு என்ற சொல் வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்ட கருத்துக்களை தவறாய் புரிந்து கொண்டு தங்களது கருத்தே சரியானது என்று தப்பெண்ணம் கொண்டு இருப்பவர்களுக்கு அதன் உண்மையான தாற்பரியத்தை விளக்குவது நமது நோக்கமல்ல. அவர்கள் தப்பெண்ணம் கொண்டிருப்பதால் வேதாகமத்தின் உண்மை பொருளை புரிந்து கொள்ள முடியாமல் போகிறது. எனினும் நாம் நமது ஆவியின் துணை கொண்டு மீட்கும் பொருளாகிய பதிலீட்டை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத பாடத்தை குறித்த தெளிந்த அறிவை பெற்றவர்கள் கிறிஸ்துவே நமக்கு பதிலாக ஈடுபலி செலுத்தினார் என்பதை ஏற்க மறுத்தால் அவர்கள் தாங்கள் நீதிமானாக்கப்படுதலுக்கு தேவையான விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருப்பார்கள். இதனைத் தொடர்ந்து வரும் ரட்சிப்புக்கென்று வேறு ஏதாவது திட்டம் இருக்கக்கூடுமா எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 665 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.